மாஞ்சோலை மறைக்கப்படும் உண்மைகளும் வாழ்விடத்தை விட்டு வெளியேற மறுக்கும் மக்களின் உரிமைகளும். எரியும் பனிக்காடு தொடங்கி பாலாவின் பரதேசி படம் வரை காண்பிக்கப்பட்ட காட்சிகள் உண்மையா? அதெல்லாம் தாண்டி மாஞ்சோலையில 17 உயிர்களை பலி கொண்டது தாமிரபரணி ஆற்றங்கரை, கொட்டிய ரத்தத்தில் எழுதியிருக்கக்கூடிய உண்மை என்ன? சரி, 99 வருஷ குத்தகம் முடிஞ்சிருச்சு, தேயிலை தோட்டங்களை மீட்டுறாங்க அரசு. அதற்கு பிறகு அதை வச்சு அரசு என்ன செய்ய போகுது? வனப்பகுதியை மனுஷன் சமவெளியா மாத்திட்டான், அதுல வியாபாரத்தையும் தொடங்கிட்டான். இப்போ அது மக்களுக்கான இடமா இருக்கு. மறுபடியும் அதை வனமாக மாற்றுவது சரியான நடவடிக்கையா? டேங்டி அப்படிங்கிற தமிழ்நாடு தேயிலை தோட்ட உற்பத்திங்கிறது முடக்கிறதுக்கு எந்த அளவுக்கு முயற்சி பண்றாங்களோ, அதே மாதிரி மாஞ்சோலையை விட்டு மக்களை அப்புறப்படுத்துவதற்கு பின்னால் ஒளிந்திருக்கக்கூடிய காரணம் என்ன? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். கேரளாவில் இருக்கக்கூடிய மார்த்தாண்டவர்மா அப்படிங்கிற மன்னன், அவரிடத்துல இருந்து நம்ம சிங்கப்பட்டி ஜமீனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வனப்பகுதி தான் இந்த மாஞ்சோலை அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிலப்பகுதி. இது வனப்பகுதியாக இருந்தது. ஒரு காலகட்டத்தில் இந்த ஏரியாவில் காட்டு விலங்குகள் அதிகமாக நடமாடும். எல்லாமே நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய முக்காவாசி நிலங்கள் வனமாக தான் இருந்தது. அதற்கு பிறகு அதை சமவெளியாக்கி அதில் தார் ரோடு போட்டு வீடுகள் கட்டி அது தனக்கானதாக மாற்றிக்கிட்டாங்க மக்கள். அதில் ஒரு நிலப்பகுதியாக இருந்தது தான் இந்த மாஞ்சோலை. மாஞ்சோலை மட்டும் கிடையாது, வனமாக இருந்ததை சமவெளியாக மாற்றிய வரலாற்றின் பின்பகுதியில் காக்காச்சி, நாலுமுழுக்கு, ஊத்து, அதற்கு பிறகு குதிரை வெட்டி. இந்த ஊத்து அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வைகை ஆற்றங்கரையில் இல்லை தாமிரபரணி ஆற்றங்கரையில் வாழக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும். ஒரு இடத்துல அளவுக்கு அதிகமாக நீர் சுரக்கக்கூடிய ஒரு இடத்த தான் அவங்க ஊத்து அப்படிம்பாங்க. இது ஆற்றங்கரையில் வாழக்கூடிய மக்களுக்கு நன்றாக தெரிந்த ஒரு வார்த்தை. அப்படி பார்த்து பார்த்து பெயர் வைத்திருக்கிறார்கள் இந்த ஊரும் அதற்கான பேரும், அந்த மக்கள் வாழக்கூடிய இடங்களுக்கான பெருமைகளும். இதில் இந்த மாஞ்சோலை அப்படிங்கிற அந்த தேயிலை தோட்ட விவசாயிகளுக்கு இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த சிங்கம்பட்டி ஜமீன்டிருந்து பிரிட்டிஷ்காரங்களுடைய ஆட்சி காலத்திற்கு பிறகு, இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் ஆச்சு. என்ன அப்படின்னா, இந்த பாமே பர்மா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேடிங்னு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி தான் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலேயே 99 வருடத்திற்கு குத்தகை எடுத்தது. அந்த குத்தகைங்கிறது 2028-29 முடிய போகுது. இந்த 2028-29 அந்த பாம்பே ட்ரேடிங் கம்பெனி க்ளோஸ் பண்ண போகுது அப்படின்னா, இந்த வனப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மாஞ்சோலை அப்படிங்கிற அந்த இடத்துல வாழக்கூடிய தேயிலை தோட்ட தொழிலாளர்களும் வெளியேறணும். இதுதான் உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போனதற்கு பிறகும் தமிழ்நாடு அரசுக்கு கிடைத்திருக்கக்கூடிய உத்தரவு. சரி, போசனா போக வேண்டிதானே, ஏன் அந்த மக்கள் போகாமல் இருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 5 அல்லது 6 தலைமுறையாக அந்த இடத்துல தான் அந்த மக்கள் வாழ்கிறாங்க. இந்த எரியும் பனிக்காடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாவல், அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள்லாம் அங்கே போய் கஷ்டப்பட்ட நபர்கள்ட்ட எடுத்துட்டு வந்த பேட்டிகள் அடிப்படையில் எழுதக்கூடிய எழுத்துக்கள். அதை தழுவி நம்முடைய பாலா பரதேசி அப்படிங்கிற படம் வந்து எடுத்திருந்தார். அதில் அந்த கங்காணிகள்லாம் நீங்கள் காட்சிப்படுத்தியிருப்பாங்க. அவங்க வெவ்வேறு இடங்களில் இருந்து இந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இந்த இடத்துல வந்து தேயிலையை பறிக்கிறதுங்கிறது அவ்வளோ டஃப்பான விஷயம். ஏன் அந்த இடத்துல எரியும் பனிக்காடுன்னு அந்த அளவுக்கு பேர் வச்சுருக்காங்கன்னா, பயங்கர குளிராக இருக்கும். அப்போ அந்த இடத்துல வந்து மனுஷங்க வாழ முடியாத அளவுக்கு இருப்பாங்க. அப்போது அந்த இடத்துல வாழ்ந்து இப்போ மக்கள் பழகிட்டாங்க. இப்போது அந்த பனியை தாங்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய உடல் அமைப்பு அப்படிங்கிறது, டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் முதற்கொண்டு எல்லாமே மாறிப்போச்சு. கிட்டத்தட்ட 5-6 தலைமுறைகளாக அவங்க அங்கேயே இருக்காங்க. நீங்கள் எரியும் பனிக்காடுங்கிற இதெல்லாம் எழுதிட்டீங்க, அட்டைப்பூச்சிக்கு நடுவில் தான் அவங்க வாழ்க்கை நடத்துகிறாங்க.
ஆனால் இப்போ அந்த அட்டைப்பூச்சிங்கிறது அவங்களுடைய சொந்தக்கார பிள்ளையாக மாறிப்போச்சு. எதை நீ கஷ்டம்னு ஒரு காலகட்டத்தில் அது உனக்கு திணிக்கப்பட்டதோ அதையே இவங்க தங்களுடைய வாழ்வாக ஏற்றுக்கிட்டாங்க. அதற்கு பிறகு அந்த தலைமுறைகள் எல்லாமே ரொம்ப நாள் அவங்களுக்கு சம்பளம் இல்லைங்க, ஒரு நாளைக்கு 350 ரூபா தான் கூலி. ஒரு மாதத்துக்கே 15,000 தாண்டி அவங்களால சம்பாதிக்க முடியாது. ஆனால் அந்த சம்பாத்தியம் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள். இப்போ ஏன்டா இவ்வளவு தூரம் கடந்து கதறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டால், மாஞ்சோலையில் கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே அந்த வாழ்ந்த இடத்த விட்டுட்டு போக மாட்டாங்க. இப்போது நம்மளையே ஒரு வீட்டிலேருந்து ஒரு இடத்தவங்க காலி பண்ண சொல்கிறாங்கன்னா அந்த வாழ்ந்த நினைவுகள் இருக்கும்ல, அதை அழிக்க முடியாது. அப்படிப்பட்ட நினைப்பு தான் இப்போ அந்த மக்களுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அதை விட முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து வீடு கட்டி கொடுத்துருக்காங்க இந்த பர்மா, பாம்பே பர்மாங்கிற கம்பெனியில். அது மட்டும் கிடையாது, அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாமே அதே இடத்துலையே பூர்த்தி ஆகிருக்கு. இது எல்லாமே இந்த 5 ஜென்ரேஷனாக அவங்க அந்த இடத்துல வாழ்ந்திருக்காங்க. இப்போது அந்த மாஞ்சோலை ஊர் இருக்குல்ல, அதிலிருந்து இந்த தேயிலை தேட்ட தொழிலாளர்கள் எல்லாரையும் வெளியில் இறங்கி வர சொன்னாங்கன்னா, அந்த மலைப்பகுதியில் இருந்து அவங்க இறங்கி கீழே வந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஊரில் அடிக்கக்கூடிய வெயிலுங்கிறது தாங்க முடியாது. உடம்பு அனலாக கொதிக்கும். அப்போது உடம்பு பூரா அவங்களுக்கு புண்ணு புண்ணாக வந்துடும். ஏன்னா அவங்களுடைய வாழ்விடம்ங்கிறது மலைப்பகுதி. அவங்க கிட்டத்தட்ட பழங்குடியினருக்கு இணையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க 5 ஜென்ரேஷனாக. இப்போ அந்த மக்கள்கிட்ட இருந்து நீங்கள் ஒரு எவ்வளோ பெரிய உரிமையை பறிக்கிறீங்கன்னா, உன்னுடைய உடலும் உன்னுடைய சதையும் இந்த நிலத்துக்கு சொந்தமானது, அந்த நிலத்தை ஒன்றிலிருந்து பிடுங்கிக்கிட்டு உன்னுடைய உடலும் சதையும் வேறு ஒரு நிலத்துக்கு உன்னை அப்புறப்படுத்துகிறேன் அப்படின்னா, சொந்த இடத்தை விட்டுட்டு அகதிகளாக வேறு ஒரு இடத்துக்கு அந்த மக்களை கடத்துவதற்கு சமமானது அது அப்படிங்கிற மாதிரியான விஷயம்தான். இதை வார்த்தைகளை எந்த அளவுக்கு உங்களால் உள்வாங்க முடியும் எனக்கு தெரியல. பட் மாஞ்சோலை கிராம பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை தான் நம்ம இங்கே சொல்கிறோம். இப்போது இந்த கிராம மக்கள்லாம் இருக்காங்கல்ல, இவங்கள புறம் வெளியில் போக சொல்கிறதுக்கு அரசு சொல்லக்கூடிய விஷயம், இதை காப்புக்காடாக மாற்ற போகிறோம் அப்படிங்கிறாங்க. இந்த காப்புக்காடாக இவங்க மாற்ற போகிறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் எவ்வளவோ காப்புக்காடுகள் இருக்குது. நீங்கள் கோத்தகிரி, நீலகிரி உள்ளிட்ட இடங்கள்லாம் அந்த டேன் டீ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தேயிலை தோட்டம் வச்சுருக்கக்கூடியவங்கள்லாம் இருக்காங்க. இந்த டேன் டீ அப்படிங்கிறதே தமிழ்நாடு தேயிலை தோட்ட உற்பத்தி கழகம். இந்த உற்பத்தி கழகத்துக்குன்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், அதற்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர்ஸ், நிர்வாக இயக்குநர்கள் இப்படி நிறையா பேர் வந்து இருக்காங்க. இது கிட்டத்தட்ட 55 ஆண்டுகளுக்கு மேலே இயங்கிட்டுருக்கு. இந்த தேயிலை தோட்ட உற்பத்தியில் இருந்து 90% யாருக்கிட்ட இருந்து அந்த உற்பத்தியை வாங்குறாங்கன்னா, தரகர்கள்ட்டருந்து, இடைத்தரகர்கள்ட்டருந்து தான் வாங்கணுங்கிறது தான் இந்த டேன்டியினுடைய விதி. இந்த விதியவே இன்ன வரைக்கும் அரசு தளர்த்தவே இல்லை. ஒரு கவர்மெண்ட்டு தான் வச்சுருக்கக்கூடிய ஒரு நிர்வாகத்துக்கு கீழே உற்பத்தி பண்ணக்கூடிய நபர்களில் இருந்து அங்கே வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள் வரைக்கும் அவங்களுடைய வேலையாட்களை வச்சுக்கிறது தானே சிறப்பாக இருக்கும். அப்போ தானே அந்த வேலை வந்து தங்குதடை இல்லாமல் நடக்கும். இன்றைக்கி நீங்கள் குடிக்கிறீங்களே 3 ரோசஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டீ, அதில் நீங்கள் பின்னாடி திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா அது டஸ்ட் டீ அப்படின்னு தான் இருக்கும். சுத்தமான டீ எல்லாமே எக்ஸ்போர்ட் ஆகி வெளியில் போயிட்டுருக்கு. அப்போ நம்ம குடிக்கிற டீலாம், நீ குடிக்கிற டீ எல்லாமே டஸ்ட் டீ, குப்பையான டீயை தான் நீ குடிச்சிக்கிட்டு இருக்க. டீயினுடைய கடைசி தரம் இருக்குல்ல, இப்போது எண்ணெய் இருக்குது அப்படின்னா எள்ளு எண்ணெய், அதற்கு பிறகு இந்த எண்ணெய்களுடைய வரிசை வரி வரும், வடிகட்டினது கச்சா எண்ணெயிலேருந்து அப்படியே வரிசையாக நம்ம எடுத்தோம்னு வச்சிங்களேன், பெட்ரோலு இப்படி வருது இல்லை, இப்படி வடிகட்டி கடைசியில் வருதான் குருடாயில் அப்படிமாங்க. அது மாதிரி இந்த தேயிலை தோட்ட விவசாயிகள் அந்த தேயிலையை பறித்து அதன் மூலிமா டீயை வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. நம்ம குடிக்கக்கூடிய டீங்கிறது கடைசி வடிகட்டி போன மண்டி டீ, அதுதான் 3 ரோசஸ் உள்ளிட்ட பொருட்களாக நம்மக்கிட்ட கிடைக்கிது. நல்ல டீ எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணிடுறாங்க. அப்போது தமிழை நல்ல டீயே குடிக்கக்கூடாது, அதுதான் இந்த அரசினுடைய நோக்கம். ஆனால் இந்த டேன் டீயை பொறுத்தளவில் தமிழ்நாடு அரசு தயாரிக்கக்கூடிய இந்த தேயிலைங்கிறது தமிழக மக்களுக்கு டேன் டீ மூலியமாக நல்ல டீ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதையே அரசு வந்து பார்த்திங்கன்னா 2022 அரசாணை போட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் கோத்தகிரி, நீலகிரி உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து இந்த டேன் டீயை மூடுவதற்கான வேலையை செய்கிறாங்க. இதுவே ஒரு வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த டேன் டீங்கிறது யாருக்காக உருவாக்கப்பட்டது தெரியுமா? இலங்கையில் இருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு அகதிகளாக வந்தாங்கல்ல, அவங்களுக்கு மறுவாழ்வு கிடைக்கணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த டேன் டீ.
இப்போது இந்த டாண்டியில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கும் பிரச்சனை, இலங்கையிலிருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தவங்களுக்கும் பிரச்சனை, இப்போது மாஞ்சோலையில் இருக்கக்கூடிய தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கும் பிரச்சனை. அப்போது தமிழ்நாட்டில் தேயிலை அப்படிங்கிற உற்பத்தியும், இவன் நல்ல டீ குடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இங்கே தேயிலை தோட்ட உரிமையாளர்கள் எல்லாருமே, அந்த வேலையாட்கள் எல்லாருமே நம்மவர்களாகவே இருக்கக்கூடாது, இங்கே நம்மவர்கள் நல்லாவே வாழக்கூடாது. இதுதான் அரசினுடைய மிக உயர்ந்த உன்னத நோக்கம். 1999 தாமிரபரணி ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்த மாஞ்சோலையில் வேலை பார்க்கக்கூடிய தேயிலை தோட்ட உரிமையாளர் தொழிலாளர்கள் என்ன தெரியுமா பண்ணாங்க, 100 ரூபா கூடுதலாக கொடுங்கன்னு சொல்லிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. கிட்டத்தட்ட 20-25 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு. அப்போது அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியர் போலீஸ் ஆஃபீஸர்ஸை வச்சு அந்த நபர்களை அடித்து துரத்துனாங்க. இவனை அடித்தா எவன் கேள்வி கேட்க போகிறான்னு சொல்லிட்டு துரத்துனாங்க. ஒரு புறம் மாவட்ட ஆட்சியருடைய அலுவலகத்தினுடைய சுவர், இன்னொரு புறம் தாமிரபரணி ஆறு. எதுனடா போய் குதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த ஆற்றுக்குள்ளேயே போய் மக்கள் குதித்தாங்க. தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு அந்த ஆறுங்கிறது புதுசு, தண்ணிக்குள்ளே மூழ்கிட்டாங்க. அப்படி 17 உயிர்கள் ரத்தம் சிந்து அந்த தாமிரபரணி ஆற்றங்கரையில் உடலோடும் உயிரோடும் அந்த இடத்துல வந்து செத்து மிதந்தாங்க. அரசு அந்த கேஸை ஈஸியாக மூடி மறைச்சிச்சு. மாஞ்சோலை நடந்த படுகொலை அப்படிங்கிறது வரலாற்றில் கருப்பு பக்கங்களாக இன்ன வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க மக்கள். இதெல்லாம் பாடப்புத்தகத்தில் இடம்பெற வேண்டிய விடயங்கள். அதை விட்டுவிட்டு கலைஞருடைய பிறந்தநாள் ஜூலை மாதமா ஜூன் மாதமா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எழுத சொன்னால் தப்பாக எழுதக்கூடிய நபர்கள்லாம் வந்து SCERT-ல இன்னமும் ஆசிரியர்களாக பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களெல்லாம் திறம்பட தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் கொடுக்குது இந்த அரசு. ஆனால் உழைச்சி உழைச்சி ஓடா தேயக்கூடிய அந்த தேயிலை தோட்ட உரிமையாளர் வேலையாட்களுக்கு 100 ரூபா கூடுதலாக கொடுக்கறதுக்கு மனசு வரலை. இப்போது அந்த இடத்த விட்டு அந்த மக்கள் எல்லாத்தையும் அப்புறப்படுத்துகிறாங்க. குடியிருக்கிறதுக்கு வீடு கிடையாது. ஆனால் இந்த அரசு அவங்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்குதான், நீங்கள் கீழே சமவெளிக்கு போனீங்க அப்படின்னா 1 கோடி ரூபாய்க்கு கூட நீங்கள் அரசுகிட்ட கடன் வாங்கிடலாம். அதில் மானியமாக அரசு 40 லட்ச ரூபா வரைக்கும் கூட கட்டிடும். 60 லட்ச ரூபா மட்டும் நீங்கள் கட்டினா போதும். டே, அவன் சாப்பாட்டுக்கே வெளியில்டா, மொத்தம் அவனுடைய வருமானமே 15,000 ரூபா தான்டா. அதுவும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அரசாங்க ஊழியர் மாதிரி ஓபி அடிச்சுட்டுலாம் போக முடியாது. காலையில் 8 மணிக்கு உள்ளே வர்றாங்கன்னா 11 மணிக்குள்ளே இத்தனை மூட்டை பறிச்சாகணும். அதற்கு பிறகு சாயங்காலம் மூட்டையை கொட்டும் போது அவங்க எவ்வளவு வந்து தேயிலையை பிடிங்கிருக்காங்களோ அது மட்டும்தான் அவங்களுடைய வரவாகவே வைக்கப்படும். அப்போ அந்த 15,000 10,000 தெரியாது. ஒரு நாள் அட்டை கடிச்சு படுத்துக்கிட்டாங்கன்னா கூட அந்த நாளுக்கான ஊதியம் கிடையாது. நம்மளை மாதிரி வந்து CLPL-லாம் கிடையாது அவங்களுக்கு. அப்போது இவ்வளவு கஷ்டங்களையும் தாண்டி அந்த மக்கள் கண்ணீர் விடக்கூடிய நிகழ்வுங்கிறது. எனக்கு ரேஷன் அட்டையிலேருந்து எல்லாமே இங்கே தான் இருக்குது. என் பிள்ளை படிக்கிறது எல்லாமே இங்கே தான் படிக்கிறாங்க. என் குழந்தைங்க வேறு ஒரு தொழிலுக்கு போகிறாங்க இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நாங்கள்லாம் இங்கே தானே இருக்கோம். எனக்கு 50 வயசு ஆயிடுச்சு. VRS எழுதி வாங்கிட்டு போகணும்னு சொல்கிறாங்க. ஆனால் மீதி இருக்கக்கூடிய அந்த தொகையை வச்சு எவ்வளவு காலத்துக்கு நான் சாப்பிட முடியும், என் குழந்தைங்களுக்கு என்ன கல்யாணம் கூட பண்ணலையே அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. கீழே போய் வாடகைக்கு ஒரு வீடு எடுத்தாங்கன்னா அவங்களுடைய உடல் எல்லாம் தாங்கலை அப்படிங்கிறாங்க. இப்படி துரத்தி விடக்கூடிய மக்கள் சொந்த நாட்டிலேயே சொந்த ஊரிலேயே அகதிகளாக மலைப்பகுதியிலிருந்து சமவெளி பகுதிக்கு துரத்தி அடிக்கப்படுகிறார்கள். இப்போது அரசு என்ன செய்யணும்னா, ஒட்டுமொத்தமாக இந்த டாண்டி மட்டுமல்ல, இந்த மாஞ்சோலையில் இருக்கக்கூடிய தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கும் இந்த குத்தகை காலம் 2028 இந்த பாம்பே பர்மா கம்பெனிக்கு முடியுது அப்படின்னா, அரசை இந்த தேயிலை தோட்டத்தை ஒட்டுமொத்தமாக எடுத்து இந்த தொழிலாளர்களுக்கு தேவையான வாழ்வாதாரத்தை அதே இடத்துலையே மீட்டெடுத்து கொடுக்கணும். அதை கூட செய்ய முடியாத தமிழக அரசு எதற்காக, நான் உனக்காகத்தான் இருக்கிறேன், என்னை உன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகத்தான் நான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு இந்த சமூக நீதி காக்கக்கூடிய அரசு வந்து கூக்குரல் விட்டு கத்துவது அப்படிங்கிறது ஏற்புடையது அல்ல. ஸோ நம்மளுடைய ரெக்வஸ்ட் அப்படிங்கிறது ஒன்றே ஒன்று தான், மாஞ்சோலை பழைய மாஞ்சோலையாக இருக்க வேண்டும், மக்களுடைய முகத்தில் புன்னகை பூக்க வேண்டும், அதற்கு தேவையான உதவிகளை அரசு செய்ய வேண்டும். இதுதான் நிரந்தர தீர்வாக இருக்க முடியும். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும், அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும், வரலாற்று பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.